ஆனால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரையறுத்த அந்த நேரான பாதை அல்லாத வேறு பாதையில் செல்லக்கூடிய மக்களும் என்னதான் நினைக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதையில் தான் பயணிக்கிறோம், நாங்களும் நலவைத்தான் நாடி இந்த பாதையில் செல்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரையறுத்த குர்ஆன் சுன்னாவை விட்டு அதற்கு மாற்றமான செயல்களை நன்மையாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சொல்வதென்ன, நாங்கள் நலவைத்தான் செய்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு இதன் மூலமாக கூலி தருவான். அந்த நலவு குர்ஆனில் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா, சுன்னாவில் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் கவலை அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு தேவை நன்மை, அது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சமூகம். எத்தனையோ மக்கள் நலவை நாடுகிறார்கள், ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. என்ன சொல்ல வருகிறார்கள், நீங்கள் நலவு என்று செய்யக்கூடிய இந்த செயலுக்காக அல்லாஹ் நலவை தந்து விட மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த செயலா, அல்லாஹ் அமைத்த அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையின் செயலா, அல்லாஹ் அமைத்த இந்த மார்க்கத்துடைய பாதையின் செயலா, அது இருந்தால்தான் அல்லாஹ் கூலி தருவான். நீங்கள் செய்வது நன்மையாக இருந்தாலும் சரி, அது எந்த நன்மையாக எந்த நன்மையின் செயலை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, தூதர் செய்யாத ஒன்றை எப்படி செய்வீர்கள் நீங்கள், தூதர் வழிகாட்டாத ஒன்றை எப்படி வழிகாட்டுவீர்கள். ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய தொழுகை தஸ்பீஹ் துஆ எதுவாக இருக்கலாம், எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனை தான். ஒன்று, அது அல்லாஹ்விற்காக செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வின் முகத்தை நாடி செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது மட்டும் போதாது, அல்லாஹ்விற்காக ஒருவர் எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினால்தான் அந்த செயல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படும். அது இல்லாமல் எத்துணை நலவு என்று ஒருவர் எந்த அமலை செய்தாலும் சரி, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். சஹாபாக்களுடைய புரிதலை பாருங்கள். நம்மை பொறுத்தவரை தஸ்பீஹ் தானே செய்கிறார், தக்பீர் தானே செய்கிறார், அல்லாவை புகழத்தானே செய்கிறார்கள் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு. ஆனால் நபித்தோழர்கள் பார்த்தது, நீங்கள் அல்லாவை இந்த முறையில் புகழ்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களா, அல்லாஹுவை இந்த முறையில் தஸ்பீஹ் செய்வதற்கு கற்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்களா? அனுமதிக்காத ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், வழிகேட்டின் வாசலை திறப்பதை பார்க்கிறேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹும அவர்களை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நலவைத்தானே செய்கிறோம் என்று. இன்று குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான பல செயல்களை செய்யக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் இதுதான். அவர்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் நாங்கள் நன்மையைத்தானே செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வழக்கம் முஸ்லிம்களிடத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறது. கேட்கக்கூடிய கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா கூடாதா என்பதெல்லாம் வேறு முதலில். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முறை என்ன, இன்று முஸ்லிம்களிடத்திலே அதிகமாகிவிட்ட ஒரு மோசமான பழக்கம் என்ன, பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று கேக் வைத்து லைட் எல்லாம் வைத்து அதை வெட்டி ஹாப்பி பர்த்டே ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். மஆதல்லாஹ் ஐயாது பில்லாஹ், இது யாருடைய கலாச்சாரம், யார் இதற்கு அனுமதி அளித்தது, எந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுமாறு கூறினார், எந்த இமாம், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லா, இத்தனை இமாம்களில் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிறந்த நாளை முக்கியத்துவப்படுத்தினார்கள்? ஏன் ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிறந்த மாதம் மட்டும்தானா? ஒன்று தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் எதில் என்று கூட அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ஒருவருடைய பிறப்பை விட இறப்பு சோகமான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் நபியுடைய இறப்பு இறக்கப்பட்ட மாதம், கேக் வைத்து ஆடல் பாடல்களோடு ஹூ ஹூ என்று சில தக்பீர் தஸ்பீஹுடைய முழக்கங்களோடு, யார் வழிமுறை செய்த செயல் என்று கூட அறியாமல் பல முஸ்லிம்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். கேள்வி ஒன்றுதான், யார் அனுமதித்தது? இது நன்மை என்று நீங்கள் செய்தால் இந்த நன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்ட நன்மையா?
ஒரு செய்தியை கேளுங்கள். சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லா ஒரு மிகப்பெரிய அறிஞர், தபிஈ, ஹதீ தஃப்சீர் கலையில் மிக மூத்த அறிஞர், சஹாபாக்களுடைய பல சஹாபாக்களின் மாணவர். ஒரு முறை பள்ளிக்கு செல்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வேக வேகமாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு வருகிறார். தொழுது கொண்டே இருக்கிறார். இரண்டு ரக்அத்திற்கு மேலாக பல சுஜூத், பல ருக்குஐ செய்து கொண்டே இருக்கிறார். சயீத் இப்னு முஸைப் அவரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், தோழரை என்ன செய்கிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அதிகமாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு தொழுததை நான் பார்த்ததில்லையே, நான் கேள்விப்பட்டதில்லையே, அப்படி ஹதீஸ் இல்லையே. அப்போ அந்த மனிதர் கேட்டார், யாபா முஹம்மத், யுஅஸ்ஸபனி அல்லாஹு அலா ஸலா, நான் தொழுகிறேன் பள்ளிவாசலில், இந்த தொழுகைக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? நன்மை தானே செய்கிறேன், தொழ தானே செய்கிறேன், இதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள் காலலா, தொழுவதால் எல்லாம் அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான். தொழுகை எல்லாம் தண்டனைக்குரிய அமல் அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் எல்லாம் தண்டனைக்குரிய அமல் அல்ல. வலாக்கின் யுஅஸ்ஸிபுக அலா ஹிலாஃபி ஸுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு நீங்கள் மாற்றம் செய்வதால் அல்லாஹ் தண்டிப்பான். ரசூலுல்லாஹ் அனுமதிக்காத முறையில் நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு இவ்வளவு ரக்அத்துகள் தொழுவதால் அல்லாஹ் தண்டிப்பான். தொழுவதால் தண்டனைகள், ஆனால் ஹிலாஃபி ஸுன்னா, சுன்னாவிற்கு மாற்றம் செய்வதால். நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்வது தவறல்ல, ஆனால் அது முறை அமைக்கப்பட்ட முறை அல்லாத வேறு முறையில், எந்த நபித்தோழரும் காட்டாத வழிமுறையில் செய்வதுதான் தவறு. ஏராளமான உதாரணங்களை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து அவர்களிடத்திலே இந்த செய்தியை கூறிவிட்டு கிளம்பி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் யக்ரவுனல் குர்ஆன், நன்றாக கேளுங்க இந்த ஹதீஸ, குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு தராகியஹும், அது அவர்களுக்கு அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது. குர்ஆனை ஓதுவார்கள், அது அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது. வைமுல்லாஹ் மா அத்ரி லஅல்ல அக்தரஹும் மின்கும், நான் அறிகிறேன் அதில் பெரும்பான்மையான மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று. யாரை பார்த்து சொன்னார்கள்? அல்லாஹ்வை 100 முறை புகழ்கிறார்கள், 100 முறை தஸ்பீஹ் செய்கிறார்கள், 100 முறை தக்பீர் செய்கிறார்கள். கற்களை கொண்டு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் செய்யாத இந்த செயல் ரசூலுல்லாஹி செய்கின்ற இந்த செயல் ரசூலுல்லாஹி அனுமதித்ததல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டைக்கு கீழே அது இறங்காது என்று, அந்த கூட்டமாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன் என்று கூறி திரும்பிச் சென்றார்கள். அம்ரு இப்னு ஸலமா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கூஃபாவில் உட்கார்ந்து கொண்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா பேசிய இந்த கூட்டம்தான் நஹ்ரவான் என்ற இடத்தில் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஹவாரிஜிகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்ட முதல் கொள்கை குழப்பத்துடைய ஒரு கூட்டம் ஹவாரிஜிகள். அலி இப்னு அபி தாலிபை காஃபிராக்கி அவர்களோடு போர் செய்தார்கள். அவர்கள்தான் இந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு இப்னு மஸ்ஊத் இடத்திலே பேசியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்வில் எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக ஹுத்பாவுடைய மேடையில் ஏறுவார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி சொல்லுவார்கள், அம்மா பஅத், فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ, வார்த்தையில் புத்தகத்தில் சிறந்தது அல்லாஹ்வுடைய புத்தகமாகும். وَخَيْرُ الْهُدَى هُدَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ, நேர்வழியில் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்த நேர்வழியாகும். وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا, காரியங்களில் மிக கெட்டது புதுமைகளாகும். وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிதஅத்தும், ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுதான். எல்லா வழிகேடுகளும் நரகத்தை நோக்கி தான் அழைத்து செல்லும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்யும் பொழுது சொன்னார்கள்,
எனக்கு பிறகு வாழக்கூடிய மக்கள் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள். அல்லாஹுடைய தீனில் ஏராளமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி உனாசுன் யுஹத்திதுனக்கும் மா லம் தஸ்மஊ அன்தும் வல ஆபாவுக்கும் ஃபஇயாக்கும் வஇயாஹும். அல்லாஹு அக்பர். எச்சரிக்கையை கேளுங்கள். கடைசி சமூகத்தில் ஒரு மக்கள் தோன்றுவார்கள். என்னுடைய சமூகத்தில் இருந்து இறுதி மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு சமூகம் என்னுடைய உம்மத்திலிருந்து தோன்றும். அவர்கள் செய்திகளை அறிவிப்பார்கள். அதை நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்கள் தீன் என்று சொல்லுவார்கள். அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நீங்களும் அவர்களை விட்டு தூரமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களும் எச்சரிக்கைக்குரியவர்கள் தான், நீங்களும் அவர்களை விட்டு தூரமாகி விடுங்கள். நீங்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம், உங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம், உங்களுடைய முன்னோர்கள் என்றால் யார்? நபித்தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், அந்த இமாம்கள், அந்த அறிஞர்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் அவர்கள் மார்க்கமாக செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள். அந்த கருத்து வேற்றுமைகள் வரும்போது நீங்கள் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நீங்கள் என்னுடைய வழிமுறையில் நிலைத்திருங்கள். நான் அந்த செயலை அனுமதித்திருக்கிறேனா என்று பாருங்கள். என் சுன்னாவில் அதனுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்று பாருங்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், நேர்வழி பெற்ற எனக்கு பிறகு வரக்கூடிய ஹலீஃபாக்களாகிய அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறையில் அது இருக்கிறதா என்று பாருங்கள். இப்போ இதுதான் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையை. அந்த பாதையில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு எடை போடக்கூடிய அளவுகோல். என்ன அளவுகோல்? அது ரசூலுல்லாஹ் சென்ற பாதையா, அவர்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபித்தோழர்கள் சென்ற பாதையா? அது இந்த இரண்டு பாதையிலும் அது இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னதைப் போல்தான் வலதுபுறம் இடதுபுறம் பிரியக்கூடிய அந்த கோடுகள், ஒவ்வொரு கோடுகளுடைய வாசலின் உட்கார்ந்து கொண்டும் ஷைத்தான் அழைப்பான், அந்த பாதையில் பயணித்து வாருங்கள் என்று. நபித்தோழர்கள் பார்த்த அளவுகோல் அது. சஹாபாக்கள் ஒரு கொள்கையை முடிவெடுப்பதற்கு வைத்த பாதை நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த பாதையா, நபித்தோழர்கள் அதில் பயணித்த பாதையா என்றுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. இது நடுநிலையான சமூகம். இந்த சமூகம் குர்ஆன் ஒன்றை சொன்னால் செய்யும், சுன்னா ஒன்றை சொன்னால் செய்யும். குர்ஆன் ஒன்றை தடுத்தால் செய்யாது, சுன்னா ஒன்றை தடுத்தால் செய்யாது. அந்த குர்ஆன் சுன்னாவில் வழிகாட்டப்படாத எந்த ஒரு செயலும் நன்மையாக இருக்காது. அது நன்மையாக கருதி ஒருபோதும் இந்த சமூகம் செய்யாது. உம்மத்து வஸதா, இது நடுநிலையான சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையில் விட்டு செல்கிறேன். குர்ஆன் சுன்னாவில் அதனுடைய இரவும் பகலை போன்றுதான். அதில் எதுவும் மூடல் கிடையாது, எதுவும் மறைக்கப்பட்டது கிடையாது, எல்லாம் முழுமையாக்கப்பட்டது. அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ளாஹிரீன அலல் ஹக். என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் கடைசி வரை, மறுமை ஏற்படும் வரை சத்தியத்தில் நிலைத்திருக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும்.